Hi friends, welcome to Butterfly Cooks. மறக்காம subscribe பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு புதுவிதமான டிஷ் பார்க்கலாம். நம்ம இப்ப மதியான செஞ்ச சாப்பாடு இருந்துனா அத ஸ்நாக்ஸா ஈவினிங் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கேரட் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கப்ல நான் சாதத்தை வச்சிருங்க. ஒரு முட்டை இந்த ரைஸ் இந்த அளவு ஒரு கப் ரைஸ்க்கு ஒரு முட்டை போதும். நல்லா கிறிஸ்பியா இருக்கும். கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணுங்க அந்த கேரட் அப்புறம் உப்பு இதிலே நீங்க காரமா வேணும்னா மிளகாய் போட்டுக்கலாம் நான் பசங்க சாப்பிடுறதால மிளகாய்லாம் போட மாட்டேன் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ தோசை தவால ghee ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இப்ப mix பண்ணி வச்சிருக்க மிக்சரை இந்த ghee ல வச்சிருங்க நல்லா ரொம்ப மெலிசா தட்டவேனா இந்த இந்த அளவுக்கு இருந்தா போதும் மீடியம் फ्लेம் ல வச்சிருங்க இல்லனா சீக்கிரமா தீஞ்சிரும் நல்லா கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சிருங்க நல்லா crispy ஆகும் உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சுவையான ஈஸியான ரைஸ் பான்கேக் தயாராயிடுச்சு இப்ப சர்வ் பண்ணிக்கலாம் பேன்கேக்கை இப்போ கட் பண்ணி யூஸ் சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்